என்எல்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிர் போட்டியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. என் பெயர் சத்யா, நான் பெரியகுளத்திலிருந்து பேசுகிறேன். நான் இரண்டாவது வார போட்டியில் என்னை உயர்த்திய பெண்கள் என்னும் தலைப்பில் பேச்சு போட்டியில் பேச உள்ளேன். பேச்சு போட்டியில் நான் வந்து இப்போ என்னை உயர்த்திய பெண்கள் அப்படின்றதில் ஒரு நாலு பேரை டாப்பிக்காக நான் பிரிச்சிருக்கேன். முதல்ல வந்து அம்மா அப்படின்றவங்கள பற்றி பேசவும், இரண்டாவது சகோதரிகள், மூன்றாவதாக ஆசிரியர்கள், நான்காவது தோழிகள். இவங்களை பற்றி, இவங்க எல்லாம் என் வாழ்க்கையில நீ எப்படி உயர்த்தியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். முதல்ல அம்மா. அம்மான்ற தலைப்பையே வந்து நான் முதலில் வச்சுருக்கேன் அப்படின்னா, மாதா அப்படின்றவங்க எப்போவுமே நம்மளுக்கு தெரியும், மாதான்றவங்க முதல் இடம் வகிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையிலும் என்னை உயர்த்திய காரணத்தினாலும் என் அம்மா என் வாழ்க்கையில் முதலிடம் வகிக்கிறாங்க. அதனால் அவங்கள பேசப்படுறேன். இது வந்து அம்மான்றது எல்லோரோட பொது நலத்திற்காகவும் என்னோட தனிப்பட்ட சுயநலத்திற்காகவும் தான் அம்மா அப்படின்ற தலைப்பை நான் முதல்ல எடுத்திருக்கேன். அம்மான்றவங்க எப்படின்னா, நம்ம தவறு செய்கிறோமோ சரி செய்கிறோமோ அதெல்லாம் இல்லை, எதா இருந்தாலும் நீ முயற்சி செய், தப்போ சரியோ நான் எப்பயுமே அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி கூறுறவங்க தான் நம்ம அம்மா. அது மட்டும் இல்லை, நம்ம கிட்டேருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நம்ம வந்து பின்காலத்தில் அவங்களை பார்ப்போமான்னு தெரியலை, காசு பணம் கொடுத்து உதவி செய்வோமான்னு தெரில, அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் சாப்பாடு கொடுப்போமான்றது தெரில. அந்த ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம பொண்ணு இவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டுமே நம்ம எல்லாத்தையும் அவங்க செய்கிறவங்க. அதில் வந்து ஏ வாழ்க்கையிலும் என்னை உயர்த்தியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எந்த அன்னைக்காக இருந்தாலும், எந்த அம்மாவாக இருந்தாலும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மட்டும்தான் அவங்க நம்மளுக்கு எல்லாம் செய்வாங்க. அதனால் அம்மா அப்படின்றவங்கள முதலாக எடுத்திருக்கேன். என் அம்மாவும் அப்படி தான், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தந்தை இல்லாமல் ஒரு மகளை வளர்ப்பது எவ்வளோ கஷ்டன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். அது போல் தான் என் தாயும் என்னை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வளர்த்துட்டு என் கூட இதுவரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு பட்டப்படிப்பு முடிக்கிற அளவுக்கு என்னை உயர்த்தியிருக்காங்க. இந்த சமுதாயத்துலேயும் என்னை ஒரு பெண்ணாக உயர்த்தியிருக்காங்கன்னா அதுக்கு என் அன்னை மட்டும் காரணம். அதனால் என்னை உயர்த்திய பெண்கள் அப்படின்ற தலைப்பில் என் அம்மாவை நான் முதலாக கூறுறேன். இரண்டாவதாக என் சகோதரிகளை கூற வருகிறேன். ஏன்னா என் சகோதரிகள் அப்படின்றது இந்த உலகத்தில் எல்லாருக்கும், அக்கா தங்கைகள் எல்லாருக்கும் இருக்காங்க. உடன் பிறப்பு அப்படின்றத காட்டிலும் அவங்க வந்து, அவங்க மூலமாக நம்ம ஒற்றுமை, அவங்கக்கிட்டே இருந்தும் நிறைய பாசங்கள் அதெல்லாம் கொடுத்து, அவங்களும் நம்ம அம்மா மாதிரி தான் நம்ம எது செஞ்சாலும் கூடவே இருந்து நம்மளை உயர்த்துவாங்க. அடுத்தவங்க கண்ணுக்கு தப்பாக தெரிந்தது கூட சகோதரிகள் வீட்டில் இருப்பவர் கண்ணிற்கு தப்பாக தெரியாது. ஏன்னா, ஓ இதுதான் செஞ்சியா, கரெக்டாக தான் இருக்கும், நீ இதை செய், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை செய், முயற்சி செய் அப்படின்னு சொல்லி சகோதரிகள் தூண்டி விடுவாங்க. நம்ம வந்து தப்பானால் அவங்க எப்போவுமே கூட இருப்பாங்க. தாயிடம் பகிர முடியாத சில விஷயங்களையும், தாயிடம் பகிர முடியாத சில விஷயங்களை கூட இவங்கக்கிட்ட நம்ம தாராளமாக பகிரலாம். அதே இல்லாமல் நம்ம அந்த தவறுதலாக எது செய்து விட்டாலும் அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதையும் கற்றுக் கொடுப்பாங்க. மூன்றாவதாக ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் அப்படின்றவங்க மாதா, பிதா, குரு. குருன்றவங்களை வந்து ஏன் அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்கன்னா, குருன்றவங்க வந்து அவங்களும் அப்படி தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி மாணவர்களுக்கு கல்விகளை வழங்குகிறாங்க. அதனால் வந்து ஆசிரியர்களை வந்து நான் மூன்றாவதாக பேசுகிறேன். ஆசிரியர் அப்படின்றவங்க என்னுடைய பள்ளி ஆசிரியர்களாக இருக்கட்டும், என்னுடைய கல்லூரி ஆசிரியர்கள், என்னை எல்லாருமே அன்பை மட்டும் கொடுத்து, ஓ இப்படியாம்மா, சரிம்மா, நீ படிம்மா அப்படின்னு சொல்லி, எதாக இருந்தாலுமே நம்ம தப்பாக இருந்தால் கூட அதை சுட்டி காட்டி, இதை அடுத்த தடவை செய்யாமல் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு படி முன்னேற்றத்திற்கும் முதலாம் வகுப்பில் ஆ போட கற்று தந்த ஆசிரியையை கூட மறக்காமல் நம்ம எப்போவுமே நினைவில் வச்சுக்கணும். அவங்க சொல்லி தந்த ஆ அப்படின்ற எழுத்து தான் நமக்கு இப்போ வரைக்கும் மறக்காமல் இருக்குது. அவங்க வந்து அப்போ வந்து அந்த அப்பொழுது நமக்கு சிறு வயதில் அவங்க வழிகாட்டினதுனால தான் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்றத நம்ம கற்றுக்குறோம். வீட்டில் மட்டுமே நல்ல பழக்க வழக்கங்கள் கற்பிக்கப்படுறதில்லை, நம்ம பள்ளி கல்லூரிகளில் தான் அதிகமாக நம்ம பழக்க வழக்கங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம் ஆசிரியர்கள் மூலமாகவும். அதனால் ஆசிரியர்களை வந்து நான் வந்து மூன்றாவதாக குறிப்பிடுறேன். நான்காவதாக தோழிகள்.
தொழில்களும் அதே போல தான். பள்ளி தொழில்களாக இருக்கலாம், கல்லூரி தொழில்களாக இருக்கலாம், விடுதி தொழில்கள் என அனைவருமேவும் பாரபட்சமின்றி அன்பை செலுத்துவார்கள். நம்ம எதுதான் அவங்களுக்கு என்னதான் கஷ்டமாக ஒரு வார்த்தை பேசிட்டா கூட அதை மறந்து அடுத்த நிமிஷமே புன்னகை செய்து நம்ம அரவணைத்து நம்ம செஞ்சாலும் சரி, படிக்கிறதுல இருந்தாலும் சரி, வா படிப்போம், ஓ இது செய், இது தப்பாயிடுச்சா சரி விடு அப்படின்ற அளவுக்கு நிறைய கஷ்டங்களில் நம்ம தோல் கொடுத்து தூக்கி விட்டவங்க பெண் என்னுடைய தோழிகள். என்னை உயர்த்திய பெண்களையும் என்னோட தோழிகளையும் நான் குறிப்பிடுறேன். இவங்க எல்லாரையும் பேசுவதற்கு, இவங்க எல்லாரும் எனக்கு செய்து என்னை எப்படி உயர்த்தினாங்க அப்படின்றத குறிப்பிடுவதற்கு ஆல்ஃபா என்எல்பி நிறுவனம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கு. அந்த வாய்ப்பு எனக்கு தந்தமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் என்னுடைய பேச்சு போட்டியை நிறைவு செய்கிறேன்.